ஏதிரிகை முஷ்கில் திரைப்படத்துல தன்னோட கதாபாத்திரம் கவர்ச்சியா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது ஐஸ்வர்யா ராயம் கரண் ஜோஹர் இயக்கத்துல ஐஸ்வர்ய ராய் ரன்பீர் கபூர் அனுஷ்கா சர்மா போன்றவங்க நடிச்சிருக்க ஏதிரிகை முஷ்கில் படம் தீபாவளி ஸ்பெஷலா ரிலீஸ் இருக்கு படத்துல ரன்பீர் கபூர் ஐஸ்வர்யா ராய் ரொம்ப நெருக்கமா வர காட்சிகள் தான் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராய் ரன்பீர் கபூரோட ஒவ்வொரு நெருக்கமா வர காட்சிகளை பார்த்து அவரது மாமனார் அமிதாப் பச்சன் கணவர் அபிஷேக் பச்சன் போன்றவங்க கோபத்துல இருக்கதா சொல்லப்படுது கரண் ஜோஹர் ஐஸ்வர்யா கிட்ட படத்தோட கதையை சொல்லும் போது பொறுமையா கேட்ட அவங்க என்னோட கேரக்டர்ல கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னும் என்னோட கேரக்டர் செக்ஸியா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராயே கேட்ட பிறகுதான் அவரு ரன்பீர் கபூரோட நெருக்கமா இருக்கும் காட்சிகள் வைக்கப்பட்டதான் இந்த உண்மை தெரிஞ்ச பிறகு பாலிவுட்ல இருக்கிறவங்க ஆச்சரியத்தை அடக்க முடியல ஐஸ்வர்யா ராய் இப்படி ரன்பீர் கபூரோட நெருக்கமா இருக்கும் காட்சிகளை நீக்க சொல்லி பச்சன்கள் கரண் ஜோஹார் கிட்ட சொல்லியும் அவரு கண்டுக்கல ஐஸ்வர்யாவே விரும்பி கேட்டு நடிச்சதால தான் அவர் அந்த காட்சிகளை நீக்கவில்லை அப்படின்னு தகவல்கள் வெளியாயிட்டு